నిత్య స్తుతి కూరియా పరిశుద్ధనర్ కరుణైక భక్తియారాధనై ఏతి సయం పురివో నిత్య స్తుతి కూరియా పరిశుద్ధనర్ కరుణైక భక్తియారాధనై సయం పురివో నిత్య స్తుతి కూరియా పరిశుద్ధనర్ కరుణైక భక్తియారాధనై ఇర్తి సయం పురివో. அனைவரும் எழுந்து நிற்போம் மக்களே. எழுந்து நின்று உற்சாகத்தோடு ஆரவாரத்தோடு இந்த புதிய ஆண்டிலே இந்த மாதத்துடைய இந்த ஆண்டினுடைய முதல் சனிக்கிழமை இந்த புனிதமான இந்த நம்முடைய ஆனமலையில் வீட்டிருக்கக்கூடிய ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்திற்கு இதோ இந்த நற்கனை ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து வந்திருக்கின்றார். இவரை போற்றுவதும் புகழ்கீதம் பாடுவதும் ஆராதனை செலுத்துவதும் நம் ஒவ்வொருவருக்கும் சால சிறந்தது. ஏனென்றால் இந்த புதிய ஆண்டை பார்க்க, இந்த புதிய ஆண்டை அனுபவிக்க, இந்த புதிய ஆண்டிலே இன்னும் அபரிதமான ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டவர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். இப்படிப்பட்ட இந்த ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதனை கீதத்தை நாம் உற்சாகத்தோடு இந்த பாடற்குறியினோடு இணைந்து நாம் கைகளை தட்டி ஆரவாரத்தோடு பாடுவோம். வேலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அப்பாராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை. கரங்களை தட்டி சேர்ந்து பாடட்டும். எல்லாம் கைகளை தட்டி உற்சாகத்தோடு ஆண்டவரை துதிப்போம். மக்களே, கைகளை தட்டி உற்சாகத்தோடு. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழுவுள்ளத்தோடு ஆராதிப்பே, முழுவேலத்தோடு அன்பு தூ. கரங்களை உயர்த்தி பாடி ஆராதனை 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 ஆராதனை. அபிஷேகத்தோடு மீண்டுமா பாடுவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிக நல்லா கைத்தறி பாடட்டும். ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா உம்மை அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அப்பா, இந்த ஆண்டு முறையில் என்னை அன்பு கொண்டு வழிநடத்த போகிறப்பா. உமக்கு நான் ஆராதிப்பேன், உமை தோற்கடிப்பேன், இதோ உமக்கு மகிமைக்கு இதன் பார்வையின் ஆண்டவர் என்று கைகளை தட்டி இந்த ஆண்டவருக்கு தோற்கடிப்பை செலுத்துவோம். எபிலே சரே எபிலே சரே இருவரையும் இதுவரை
உயர்த்தி ஆராதனை 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 வல்லமையோடு சேர்ந்து பாடுங்க எல்லாரும் ஆராதனை 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 கைதட்டி பாடுங்க எல்லாரும் அபிஷேகத்தோடு ஆண்டவரை நாம் ஆராதிக்கட்டும் சர்வ வல்லவரை நாம் ஆராதிப்போம் பரிசுத்தரே தூயாதி தூயரே ராஜாதி ராதனை நம்மை ஆசீர்வதிக்கிறவரே இதோ இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தவரே இதோ நீ பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னவரை நாம் ஆராதிக்கட்டும் வல்லமையோடு சேர்ந்து அபிஷேகமாய் ஆதவரை கரங்களை தட்டி என்னை கண்டீரே நன்றி ஐயா வல்லமையா இயேசுவே என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை மூல உள்ளத்தோடு ஆராதி நல்ல கை தட்டோ முழுவதோடு சேர்ந்து சேர்ந்து பாடுவோம் கை உயர்த்தி ஆராதனை 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 கை தட்டி பாடட்டும் நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா பாடி பாடி நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா வல்லமையா பாடட்டும் நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா அப்படியே ஆண்டவரே நாம் துதிப்போமா நன்றி ஆண்டவரே சொல்லி துதிக்கட்டும் வல்லமையோடு வல்லமையோடு அபிஷேகத்தோடு எல்லாரும் துதிப்போம் Hallelujah 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 Yeshuve nandi 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 Yeshuve nandi 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 devame aaradhikaro 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 Yeshuve 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 nandi raja Yeshuve nandi 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 raja Abbe rendu karangala uyartatam karangale mele uyartaga pagale அப்படியே கரங்களை மேல உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இதுவும் இந்த 2022 ஆண்டவர் செய்த எல்லா நன்மையும் நினைத்து பார்த்து நன்றி கூறி இருக்கிறோம் இந்த புதிய ஆண்டை ஆண்டவர் நமக்கு பரிசாக இந்த 2023 பரிசாக கொடுத்திருக்கின்றார் நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே இந்த புதிய ஆண்டுக்காக புதிய வாக்கு தத்தத்திற்காக இதுவும் புதிய எதிர்பார்ப்புக்காக இன்னும் எத்தனையோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாங்கள் எண்ணி பார்க்காத காரியங்களை நினைத்து பார்க்காத காரியங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ செய்ய போகிறப்பா அதற்காக இப்போதே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆண்டு முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கப் போகிறோம் இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் அதுவும் இன்றே தருவேன் என்று சொன்ன தேவனே அப்பா இன்றே எங்களுக்கு தாங்கப்பா எத்தனையோ இதோ எத்தனையோ எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற ஆண்டவரே நல்ல எண்ணத்தோடு வந்திருக்க ஆண்டவரே நல்ல காரியங்கள் நடக்க வேண்டிய என் பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் நடக்கணும் என் பிள்ளை பேரும் பேத்திகளுக்கு நல்ல உடல்நலத்தையும் இதுவும் நல்ல காரியங்கள் நடக்கணும் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கணும் எத்தனைக்கும் எதிர்பார்ப்போடு இங்கே வந்திருக்கிற ஆண்டவரே இது இந்த நில பிரச்சனைகளும் சொத்து பிரச்சனைகளும் அல்லது கொடுக்கல் வாங்கல் உறவு ரீதியான மன ரீதியான பொருளாதார ரீதியான சிக்கல் சிரமங்கள் அத்தனை இருந்தும் இதுவும் எங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறேன் கொடுத்து விட்டேன் இந்த ஆண்டு முழுவதும் இதுவும் இன்றைக்கு 7ஆம் தேதி 7 நாட்களை நாங்கள் கடந்து வந்து விட்டோம் அப்ப
அப்பா இந்த ஏழு நாட்களை ஆசீர்வதித்த தேவனை தொடர்ந்து இன்னும் வருகின்ற நாட்களையெல்லாம் இதோ இன்னும் 360 நாட்களை நீர் ஆசீர்வதிக்கப் போகிறப்பா. நன்றி இயேசுவே, போற்று இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்பா நல்ல உடல்நலத்தை கொடுத்ததற்காக இந்த ஆண்டு முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை நீர் கொடுக்க போகிறேன். அதற்காக இப்போதே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எத்தனையோ சிக்கல் சிரமத்தோடும் இழப்போடும் வேதனையோடு வந்திருக்கிறோம், மன அழுத்தத்தோடு வந்திருக்கோம், நிம்மதி இல்லை, நிறைவு இல்லை, சந்தோஷம் இல்லை, நிறைய மன அழுத்தத்தோடு வந்திருக்கிறோம். அப்பா நிறைவேறாத ஆசைகள் எத்தனை எத்தனையோ அத்தனையும் ஏதோ ஒரு பாகத்தில் ஒப்ப கொடுக்குறோம். இந்த புதிய ஆண்டில் நீர் ஆசீர்வதிப்பீர் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிற ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு வளர்க்கக்கூடிய ஆடு மாடுகளை நீர் ஆசீர்வதிக்கப் போகிறீர், நல்ல பால் வளம் கொடுக்கப் போகிறீர், விவசாயத்தை ஆசீர்வதிக்கப் போகிறீர், நினைத்த காரியங்களை நீர் ஆசீர்வதிக்கப் போகிறீர், அப்படியே நண்பர்களை உற்றார் உறவுகளை ஆசீர்வதிக்கப் போகிறீர், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களை நீர் ஆசீர்வதிக்கப் போகிறீர், எதிரையோ நல்ல காரியங்களை இந்த புதிய ஆண்டில் நீர் செய்யப் போகிறீர். திருமண காரியமாக இருக்கலாம், அல்லது ஒரு சில குடும்பத்தில் வீடு கட்டக்கூடிய பணியாக இருக்கலாம், அல்லது பால் காய்ச்சக்கூடிய பணியாக இருக்கலாம், அத்தனை காரியங்களையும் இதோ உன்னுடைய வழக்கரத்தால், நீதியின் வழக்கரத்தால் உன்னை கரம்பிடித்து இடித்துவேன் என்று சொன்ன தேவனே ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று சிந்தனையோடு கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவை நன்றி செலுத்துகிறேன் என்ற பாடலை பாடி இந்த ஆண்டவருடைய பாதத்தை நாம் ஒப்புக் கொடுப்போமா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. இரண்டு கரங்களை உயர்த்தி பாடட்டும். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா அனாதையா அலைந்தேன் திரிந்தேன் அலாதே என்று சொல்லி கடந்த ஆண்டும் இந்த புதிய ஆண்டிலும் என்னை அரவணைக்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய தேவனே உமக்கு நன்றி அப்பா, தூத்திரு மாண்டவரே என்று பாடுவோம். அனாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா, அலாதே என்று சொல்லி அனைத்தீரையா, அனாதையாய் அழுதேன் தீரையா, கரம் உயர்த்தி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன்,
நன்றி சொல்கிறேன் நன்றி சொல்கிறேன் நன்றி சொல்கிறேன் நான் நன்றி சொல்கிறேன். அப்படியே உட்காருங்க மக்களே. பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு பாசத்தோடு மகிழ்வோடு இந்த ஆலயத்திற்கும் மற்றும் இது நடக்கக்கூடிய இந்த மாதத்துடைய முதல் சனிக்கிழமை நடக்கக்கூடிய வழிபாட்டிற்கும் உங்களை இருகரும் கூப்பி இதன் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா சத்தமாக சொல்லுங்களேன். நல்லா நம்பிக்கையுடன் காத்திருக்கும் சிறை கைதிகளே, சிறை கைதிகள் எப்படி நாம் எப்போது விடுதலை அடைவோம், எப்போது இந்த சிறைச்சாலையிலிருந்து விடுதலை பெறுவோம் என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களைப் போல இருக்கக்கூடிய நபர்களே, உங்கள் அரணுக்கு திரும்பி வாருங்கள், உங்கள் அரணுக்கு திரும்பி வாருங்கள். இருமடங்கு நன்மைகள் நான் உங்களுக்கு தருவேன், இருமடங்கு நன்மைகளை நான் உங்களுக்கு தருவேன், இருமடங்கு நன்மைகளை நான் உங்களுக்கு தருவேன் என்று நான் இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன், என்று இன்று உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். நாளை அல்ல, அடுத்த வாரம் அல்ல, இன்றே உங்களுக்கு அறிவிக்கின்றேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஆம், பிரியமான சகோதர சகோதரே, அதை தான் இந்த நாளில் எசையாவில் 35:10 எசையா 35:10 வசனத்தில் ஆண்டவர் அருமையாக கூறுகிறார். ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர், மகிழ்ந்து பாடிக்கொண்டே சியோனுக்கு வருவர், சியோனுக்கு வருவர். அவர்கள் முகம் என்றும் உள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும், என்றும் மகிழ்ச்சியாக மலர்ந்திருக்கும். அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள், மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள். துன்பமும் துயரமும் பறந்தோடும், துன்பமும் துயரமும் பறந்தோடும், பறந்தோடும். பிரியமான சகோதர சகோதரே, மகிழ்ச்சியாக இருந்தா நம்ம துன்பமும் துயரமும் நம்மை தேடி வருமா? ஏற்கனவே துக்கத்தோடு துயரத்தோடு வேதனையோடு முகவாட்டத்தோடு இருந்தா அதிலையும் பார்க்குறவங்க நம்ம ஆளுங்க இருக்காங்களே, நல்லா இருந்தால் கூட என்ன இன்னைக்கு ரொம்ப டல்லாக இருக்கிற அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லைங்களா? காலையில் எழுந்திரிச்சனி பார்த்தோன்னே ஒருத்தர் நாலு பேர் நம்மளை கேட்டால் போதும் அன்னைக்கு படுத்துருவோம். என்னங்க இன்னைக்கு ஜாய்ஸாக ரொம்ப டல்லாக இருக்கிறீங்களே அப்படின்னு ரெண்டு மூணு பேர் கேட்டால் போதும், அதை நீங்கள் என்னையே கேட்டால் போதும் அப்படியே டல்லாகிடுவோம். ஆ, பிரியமான சகோதர சொல்லு, அப்படி தான் ஒரு நபர் என்னை ரொம்ப நாள் கழித்து வாடிப்பட்டி தான் பங்கு மகனாக இருந்தாலும் ரொம்ப நாள் கழித்து என்னை பார்த்தார். பார்த்தவர் ஃபாதர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும். ஃபாதர் என்ன ரொம்ப டல்லாக இருக்கிறீங்க அப்படிங்கிறாரு. நான் கேட்டேன், ரொம்ப நாள் கழிச்சு நான் டல்லாக இருக்குன்னு சொல்கிறதுக்காக நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்களா அப்படின்னு. முதல் தடவை பார்க்குறோம், புதிய ஆண்டில் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம், பார்த்த உடனே முகத்தை பார்த்தோன்னே ரொம்ப டல்லாக இருக்கிறீங்க அப்படின்னு பேசுகிறதுக்காக பேசுகிறோம். இதைத்தான் ஆண்டவர் வெளிப்படுத்தினாரே. ஒரு நபரோடு பேசுவதற்கு ஒரு நபரை பார்க்கின்ற போது நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணுங்களேங்க. அவர் டல்லாகவே இருந்தாலும் கூட நம்ம மகிழ்ச்சி படுத்தணும், அல்லது அதை சொல்லவே தேவையில்லை. ஒரு சில பேர் பார்த்தாவே நம்ம பார்த்தவே சொல்லிடுவோம், உங்களுக்கு சுகருங்களா அப்படின்னு கேட்போம். நீ சுகராக இருந்தால் என்ன செய்ய போகிறீங்க? ஒரு நாள் டல்லாக இருக்கக்கூடாது, டைரியா போயிடக்கூடாது, வேறு ஏதாவது போயிடக்கூடாது இல்லைங்களா? முகத்தை பார்த்தோடனே உடனே முத்திரை குத்திடுவோம், இதுவா அதுவா அப்படின்னு. பிரியமான சகோதர சகோதரி, இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மை துன்பமோ துயரமோ நம்மை ஒருபோதும் அணுகாது. அப்படியே வந்தாலும் சரி, இதுவும் பார்ட் ஆஃப் லைஃப், இது ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்த ஒரு சின்ன ஒரு சிலுவை அல்லது சின்ன ஒரு வேதனை என்று அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை ஆண்டவர் கொடுப்பார் இந்த ஆண்டு முழுவதும் என்பதற்காகத்தான் இந்த நாளில் நாம் இங்கு குழுமி வந்திருக்கின்றோம். அடுத்தது இங்கே திருப்பாடல் 103:5 அருமையான வசனம். அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவுற செய்கின்றார். அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நலன்கள் இல்லைங்களா, நலன்களால் நிறைவு பெறச் செய்கிறார். உன் இளமை கழுகின் இளமை என புதிதாய் பொலிவு பெறும். உன்னுடைய இளமை இளமை கழுகின் இளமை என புதிதாய் பொலிவு பெறும். பாருங்க, வயசா இருந்தாலும் இளமை துள்ளுமா இல்லையா? இளமை துள்ளும், இளமை மாறும். பிரியமான சகோதர சகோதரே, அப்படிப்பட்ட நபர்களாக நாம் இந்த நாளில் இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும் என்பதைத்தான் இந்த நாளுடைய வாசகங்கள் நமக்கு கூறுகின்றன. நான் உன்னோடு இருந்து உனக்கு ஆசி வழங்குவேன் என்று ஆண்டவர் அந்த சிஎஸ்ஐ பைபிளில் கூறுகிறார். நான் உன்னோடு இருந்து உனக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னோடு
இந்த ஆண்டு முழுவதும் உன்னோடு இருந்து எடுக்கக்கூடிய முயற்சியின் காரியங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று இந்த ஆண்டவர் கூறுகிறார். ஐயா அதில் எடுங்க, திருப்பாடல் 23:6. இந்த ஆண்டு நமக்கு என்னென்ன வரங்களை கொடுக்க போகிறார் என்பதை பார்ப்போம். உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம், உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். பாருங்க, அருளும் நலமும் பேரன்பும் எப்படி வருமா? என்னை புடை சூழ்ந்து வரும், புடை சூழ்ந்து வரும். எப்படி ஒரு மிலிட்ரி போது பார்த்தீங்களா, புடை சூழ்ந்து ஒரு பெரிய தலைவருக்கு முன்பாக புடை சூழ்ந்து பிளாக் கேட் போறாங்களே, கருப்பு பூனைப்பட போதா இல்லையா? இல்லையா, தலைவர் வருவதற்கு முன்பாக மூணடுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையா? இப்போ சிஎம்ஓ அல்லது பிஎம்ஓ வந்தார் அப்படின்னா மூணடுக்கு பாதுகாப்பு, ஒரு அடுக்கு அதுக்கு அடுத்தது அடுத்துக்கு அடுத்தது, அந்த அளவுக்கு பாதுகாப்பு. அதான் புடை சூழல். அப்போ அருளும் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும், உன்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன், நானும் ஆண்டவருடைய இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். யாருக்கு 100 வயசு வரல வாழணும்னு ஆசை? ஆசையா ஆசை இல்லையா? இல்லவே இல்லையா. ஆனால் சாகிறப்போ பயமாக இருக்கும், ஐயோ போப்பொறுமை போப்பொறுமை போப்பொறுமை. எல்லாருக்கும் அந்த ஒரு பயம், சாவு பயம் இருக்குமா இருக்காதா? இப்போ வேணால் சொல்லலாம், சும்மா பேருக்கு சொல்லலாம், ஆனால் எல்லோருக்கும் என்ன வியாதியாக இருந்தாலும், கேன்சர் வியாதி இருந்தாலும், இழுத்துக்கிட்டு கிடந்தாலும், கடைசியில் இன்னும் உயிரோடு வாழணும், பிள்ளைக்குட்டியை பார்க்கணும். ஐயோ நான் இந்த வீட்டை விட்டுட்டு போகிறேனே, இவ்வளோ நான் பார்த்து பார்த்து கட்டினே இந்த மாளிகையை நான் விட்டுட்டு போகிறேனே, பார்த்து பார்த்து செஞ்ச நகையை நான் விட்டுட்டு போகிறேனே, என் மருமகை எடுத்துக்குவா, என் மருமை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவானே, இந்த வீட்டை விட்டுட்டு போகிறேன்னே, என் கணவனை யார் பார்த்துக்குவா, என் மனைவி யார் பார்த்துக்குவா, என் பிள்ளைகளை யார் பார்த்துக்குவா, நான் சேர்த்து வச்சுருந்த சொத்தெல்லாம் யார் பார்த்துக்குவா என்று கண்டிப்பாக நமக்கு வேதனை வருமா வராதா? ஒரு சில பேருக்கு வளர்க்கக்கூடிய நாய்க்குட்டிக்கு மேலே கூட கவலை, இவ்வளோ நாள் இவ்வளோ நான் இவ்வளோ சாப்பாடு போட்டு வளர்க்கக்கூடிய நாய்க்குட்டியை யார் பார்த்துக்குவா? பிரியமான சகோதர சூழலை இதாங்க உண்மை. அதனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் அருளால் நிரப்புகிறேன், நலன்களால் நிரப்புகிறேன், பேரன்பால் உங்களை நிரப்புகிறேன். ஏனென்றால் நீங்கள் நீண்ட ஆயில் வாழ வேண்டும். நீண்ட ஆயில், பிரியமான சகோதர சோழே, நீண்ட ஆயில் வாழணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? அதுதாங்க முக்கியம். சுகமாக இருக்கணுங்களே. நீண்ட நாள் வாழ்வேன் நீண்ட நாள் வாழ்வேன்னு சக்கரைக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு, ப்ரெஷரை ஏற்றி வச்சுக்கிட்டு, வேறு ஏதாவது ஹார்ட் பிரச்சனை இவை அத்தனையும் வச்சுக்கிட்டு நீண்ட நாள் வாழ்வேன் நீண்ட நாள் வாழ்வேன்னா வாழ முடியுமா? முடியாது. அப்போ நீண்ட நாள் வாழணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய அருளும் நலமும் பேரன்பும் இருக்குது அப்படின்னா, ஆனால் நம்ம எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறுவீங்க, நீண்ட நாள் வாழ்வீங்க. நீதிமொழி வாசிங்க. உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும், ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள், உம்மையே நான் நாள் முழுவதும் நம்பியிருக்கிறேன். உண்மையே நான் நாள் முழுவதும் நம்பியிருக்கிறேன். ஆம் பிரியமான சகோதர சொல்ல, அதை தான் அன்றைக்கி ஜனவரினை கூட சொன்னோம். ஒவ்வொரு நாளும் எழுகின்ற போது நிறைய இந்த வருஷத்துக்கு முன்னால் நிறைய தீர்மானம் போட்டிருப்போம். இந்த வருஷம் முழுவதும் நான் பொய் பேச மாட்டேன், திருட மாட்டேன், ஒழுக்க நெறியில் வாழ்வேன், அல்லது ஏதாவது களவு செய்ய மாட்டேன், பொறுணி பேச மாட்டேன் இல்லைங்களா. அடுத்தது காலையில் எந்திரிச்சு நான் ஜெபிப்பேன், அல்லது ஒரு சில இந்த செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறது நான் விடுதலை பெறுவேன், குடிப்பழக்கத்திலேருந்து நான் விடுதலை பெறுவேன், ஒரு சில கெட்ட நடத்தையிலேருந்து கெட்ட சிந்தனையிலேருந்து நான் விடுதலை பெறுவேன், அல்லது வேறு ஏதாவது காரியங்கள், தேவையில்லாத சண்டை, அல்லது தேவையில்லாத வீட்டுக்காரை கோபப்படுத்துறது, இரிட்டேட் பண்ணுவோன்னு சொல்லுவாங்கள்ல, அடிக்கடி ஏதாவது சொல்லி அவங்கள மனநோக வைப்பது இல்லைங்களா, ஏதாவது பல நடந்து முடிஞ்சதை சொல்லி, அல்லது நடக்க போகிறத சொல்லி, அல்லது நம்ம குடும்பத்தை சொல்லி ஏதாவது ஒரு சண்டை வந்துக்கிட்டே இருக்கிறது இல்லையா. ஒரு சில குடும்பங்களில் வேணும்னே தினந்தோறும் சண்டை போட்டால் தான் அந்த குடும்பம் திருக்குடும்பமாக இருக்கும். அப்படியா? சண்டை போடுற குடும்பம் எப்படியாவது ஏதாவது ஒரு சொல்லி, பிள்ளைகளோட சண்டை, கணவன் மனைவியோட சண்டை, ஏதாவது ஒன்று சொல்லி சண்டை இழுக்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை, கோழியை திட்டுறது மாதிரி, பூனையை திட்டுற மாதிரி, நாயை திட்டுற மாதிரி, பக்கத்து வீட்டுக்காரங்களை சாடமாடியாக திட்டுவது, ஒரு சின்ன தண்ணி போனால், ஒரு இலை விழுந்தால், ஏதாவது ஒன்று காலையில் எந்திரிச்சு ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு சண்டை இருந்தால் தான் அன்றைக்கி ராசியாக இருக்கும் போல் தெரியுது. அப்படியா?
பிரியமான சகோதர சொல்லு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால தான் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்த உடனே ஆண்டவருக்கு தோத்திர பலி செலுத்துவோம். எத்தனை பேர் காலை எந்திரிச்சோன்னு பிதாசதன் போட்டு எந்திரிக்கிறோம்? உண்மையை சொல்லி கை தூக்குங்க. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பிரியமான சகோதர சொல்லி பார்த்தீங்களா, என்னதான் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் காலையில் எந்திரிச்சு பிதாசுதன் போட்டு கூட எந்திரிக்கல அப்படின்னா அப்புறம் ஆண்டவருக்கு நன்றி கடன்பட்டவர்களாக எப்படி இருப்போம்? ஆண்டவர் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் மறவாதே அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படிங்க கிடைக்கும்? நம்ம பாசிட்டிவாக இருந்தால் தானங்க பாசிட்டிவாக நடக்கும். காலையில் எந்திரிச்சோன்னே நம்ம முத பாசிட்டிவாக இருந்தால் தான் நம்மளோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்க முடியுங்க. அதுதான் அந்த ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்ன? நம்மளோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இல்லைங்களா, அவங்க நெகட்டிவாகவே இருந்தாலும் நம்முடைய எண்ணங்கள் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நிச்சயமாக அது அவங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜியாக தான் மாறும். ஒருவேளை அவங்க கோபத்தோடு அல்லது சோர்வோடு அல்லது தளர்வோடு வியாதியோடு கஷ்டத்தோடு அவங்க எழுந்திருந்தாலும் கூட நம்ம பாசிட்டிவாக இருந்தால், ஏனென்றால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லவா, திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம், அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறோம். அதனால் எழுந்திருக்கின்ற போதே நம்ம பாசிட்டிவாக எழுந்திரிச்சு ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி, இந்த நாளில் நான் பேசக்கூடிய வார்த்தைகள், நான் சந்திக்கக்கூடிய நபர்கள், என் குடும்பத்தில் சமைக்கக்கூடிய சமையல், எங்கே என்ன வேலை செஞ்சாலும் அது நிறைவாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறதுல என்னங்க குறைஞ்சி போயிடுவோம்? இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எவ்வளோ நேரம் ஆகும்? 2 நிமிஷம் கூட ஆகாது. ஆனால் அந்த 2 நிமிஷத்துக்கு நம்ம டைம் கொடுப்பதில்லை. அந்த 2 நிமிஷத்தை கூட நம்ம அதை நினச்சி பார்க்கறதில்ல. பிரியமான சகோதர சூழலே அப்போ நினச்சி பாருங்கள். அப்போ நம்ம பாசிட்டிவாக நம்ம காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னால், அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, ஜெபம் என்பதே நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கிறதாங்க. ஜெபம் என்பது வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் நேர்மறையாக நினைச்சாவே அதாங்க ஜெபம். எனக்காவது ஜெபத்தில் நெகட்டிவாக நினச்சிருக்கீங்களா? நான் சொல்லுவேன்ல, என் பிள்ளை ஒழுங்காகவே படிக்கக்கூடாது, என் பிள்ளை கெட்ட பசங்களோடு சேரணும், அவன் ஏதாவது தண்ணி அடிக்கணும், வேறு ஏதாவது என் வீட்டுக்காரர் போகிறப்பயே விபத்து ஆகணும் அப்படின்னு நினைப்போமா, ஆக்சிடென்ட் ஆகணும் நினைப்போமா? நினச்சி பாருங்கள் அனுபவிக்கலே. அப்போ நம்ம எண்ணங்கள் என்ன? ஜெபம் என்பது பாசிட்டிவாக நினைக்கிறதான். அப்போ வீட்டில் போய் நீங்கள் வண்டி போட்டு அது ஜெபிக்கணும் இது ஜெபிக்கணும் அப்படின்னு டைம் இருந்தால் ஜெபிங்க, இல்லைன்னா வேறு ஒன்றுமே இல்லை. பாசிட்டிவாக நினைங்க மக்களே. இந்த புதிய ஆண்டில் நம்ம பாசிட்டிவாக நினைப்போம். காலையில் எந்திரிச்சு பாசிட்டிவாக நினைப்போம். அடுத்து தூங்க போகிறதுக்கு முன்னால் பாசிட்டிவாக நடந்த எல்லா காரியங்களையும் நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம். அதுதான் பிள்ளைகள்லாம் முன்னாலெல்லாம் தேர்வு எழுத போகிறதுக்கு முன்னால் நாங்கள்லாம் நானும் அப்படி தான் செஞ்சேன். தேர்வு எழுத போகிறதுக்கு முன்பாக எங்கள் அம்மாட்ட பரிச்சாட்டையை கொடுத்து வண்டி போட்டு எங்கள் அம்மா சிலுப போட்டு தான் பரிச்சாட்டையை கொடுத்து சரி போய் நல்லா எழுதிடா அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அது எப்படியோ 6வது படிக்கிறதுலேருந்து ஹையர் செகண்டரி வரல அதே ஒரு பழக்கமாக இருந்துச்சு. பரிச்சை அப்படின்னு சொன்னாவே வண்டி போட்டு எங்கள் அம்மாட்ட சிலுவை வாங்கணும். அதனால தான் எங்கள் குடும்பத்தில் மட்டும் நான் தான் டிகிரி முடித்தவனாக இருக்கிறேன். ஒரு எல்லாமே பிளஸ் டூ 11th 10th எல்லாம் அப்படியே பிரேக் ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல. ஆனால் அந்த பழக்கம்லாம் இப்போ இருக்குதா? இருக்கா? இருந்தா ரைட்டு. இல்லைனாலும் ஒரு உருவாக்கணும், அந்த ஆசீர்வாதத்தோடு அனுப்பணும். சரி நல்லா போய் எழுதுடா அப்படின்னு அந்த தாய் அல்லது ஒரு பெரியவங்க இன்னைக்கு இந்த பரிச்சை இந்த பிள்ளை நல்லா எழுதுங்க நினச்சா கண்டிப்பாக எழுதுங்க. கஷ்டமான கேள்வி கூட ஏதாவது ஒன்று கிறுக்கிட்டு வரணும். எக்ஸாம் அப்படின்னாவே எந்த ஒரு கொஸ்டினையும் விட்டுட்டு வரக்கூடாதுங்க, ஃபெயில் ஆயிடுவோம். வாத்தியாருக்கு ப்ரொஃபஸர் அடிக்கடி சொல்லுது, இது தெரியுதோ தெரியலையோ அட்டன் பண்ணு. ஒரு சில நேரங்களில் ராங்கான கொஸ்டின் அட்டன் பண்ணாவே மார்க் உண்டா இல்லையா? படிச்சிருக்கோமா இல்லையா? பிளஸ் டூவில் 10th ராங்கான கொஸ்டினாக இருக்கலாம், அதை அட்டன் பண்ணாவே மார்க்குங்க. அதுதான் எந்த ஒரு கொஸ்டினையும் கஷ்டப்பட்டுனாலும் சீக்கிரம் சீக்கிரமாக எழுதி எழுதி எல்லா கொஸ்டினுக்கும் அட்டன் பண்ணணும். ஏதோ தெரியுதோ தெரியலோ அட்டன் பண்ணும். கடைசியில் ஒருவேளை ஃபெயிலாகக்கூடிய சூழ்நிலை இருந்தால் கூட வாத்தியார் டீச்சரு கிரேஸ் மார்க்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சரி போய் தொலைகிறேன் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு கிரேஸ் மார்க் போடுறதுக்கு கூட இறக்கப்பட்டு மார்க் போடுறது கூட ஏதாவது எழுதியிருந்தா தானங்க போட முடியும். ஆம் பிரியமான சகோதர சோழே, அது பூரா எப்போ நடக்குங்க? நம்ம பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, நீ நல்லா இரு போயிட்டு வாடா நல்லா எழுதடா அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதாங்க ஆசீர்வாதம், அதுதாங்க. ஆனால் அன்புமிக்கவில்லை, ஒரு இன்டர்வியூக்கு போகட்டும் அல்லது ஒரு தேர்வுக்கு போகட்டும் அல்லது அரசு தேர்வாக இருக்கட்டும்
நீங்க மட்டும் ஆசீர்வதித்து உங்க பிள்ளைகளை அனுப்புங்க, பேர குழந்தைகளை அனுப்புங்க. கண்டிப்பா எங்கு சென்றாலும் நீ நல்லா இரு, போயிட்டு வா, இந்த காரியம் சக்சஸ் ஆகும். அல்லது இந்த நாள் ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பார், உன் பிசினஸ் ஆசீர்வதிப்பார், வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார். அல்லது ஒரு கடையில் வேலை செஞ்சாலும், அல்லது ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சாலும், நீ நல்லா ஆபத்து விபத்துலேருந்து நீ உன்னை ஆண்டவர் பாதுகாப்பார், நீ போயிட்டு வா மகனே பேரனே அப்படின்னு நீங்கள் சிலவு போட்டு அனுப்புங்க, நடக்குங்க. நம்முடைய நேர்மறை சக்திக்கு எதிராக எந்த ஒரு சக்தி இல்லைங்க. நேர்மறை சக்தி மட்டும்தான் பாசிட்டிவ் அந்த எனர்ஜி தாங்க நம்ம வாழ வைக்கும். அதனால தான் காலையில் யாரையாவது பார்த்தா கூட டல்லாக இருந்தால் கூட டல்லாக இருக்கான்னு பேசாதீங்க. பரவாயில்ல, இன்றைக்கி சூப்பராக இருக்கிறே, நல்லா இருக்கிறியே, உன் ஃபேஸ் ரொம்ப சியர்ஃபுல்லாக இருக்குது, உன் ட்ரெஸ் இன்றைக்கி நல்லா இருக்குது. அதாவது இன்றைக்கி என்ன வயசானவங்களை பார்த்தா கூட பரவாயில்ல இளமையாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி பழகுங்க. அவங்க வயதானவர்கள் கூட அந்த வயது கூட போயிருங்க, இளமை வந்துடுங்க, இளமை வந்துடும். பிரியமான சகோதர சொல்லு, அதை தான் இந்த ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர்கிட்ட நாம் உருக்கத்தோடு முழந்தால் படிக்கட்டு. ஒரு அருமையான பாடலை பாடி, யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே, ஓ இதோ உண்மை என்று எனக்கு யாருமில்லை இயேசுவே என்ற பாடலை பாடி தினக்கனை ஆராதனைக்கு நம்ம செல்வோமோ. உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி சேர்ந்து பாடுறது எல்லாரும், ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. அப்பா அப்பாவும் நீங்க தான்ப்பா, அம்மாவும் நீங்க தான், எல்லாமே நீங்க தான். இந்த ஆண்டு முழுவதும் உடைய வளர்த்தரத்தால் கரம் பிடித்து வழி நடத்துறீர்கள் என்று சொன்ன தேவனே, வழி நடத்துங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. ஆதரிக்கும் தெய்வமும் நீங்க தான்ப்பா. ஆராதனைப்பா, ஆராதனை. அப்பாவும் நீங்க தான், அம்மாவும் நீங்க தான், அப்பாவும் நீங்க தான், அம்மாவும் நீங்கதா, ஆராதிக்கும் தெய்வமும் நீங்கதா, நாங்கள் ஆராதிக்கும் தெய்வமும் நீங்கதா, நாங்கள் ஆராதிக்கும் தெய்வமும் நீங்கதா. ரெண்டு கரங்களை உயர்த்தி பாடட்டும், ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. அன்பரு நீங்கதாப்பா, நண்பரு நீங்கதா, ஆண்டவரே இதை ஆற்றுகின்ற தெய்வமும் நீங்கதாப்பா. இன்னைக்கு யார் யாருக்கிற உண்மை தவிர எனக்கு யார் உண்டு? கணவனை நம்பி, பிள்ளைகளை நம்பி, பெற்றோரை நம்பி, சொந்த பந்தங்களை நம்பி, நண்பர்களை நம்பி, எல்லோரும் என்னை ஏமாற்றி விட்டார்கள், நம்பிக்கை துரோகம் விளைத்து விட்டார்கள். இதோடு அவர்களை நம்பி நம்பி அத்தனையும் நான் இழந்து விட்டேன். அன்றுவரே உண்மை மட்டும் நான் நம்பி வந்திருக்கிறேன். இந்த சிந்தனையோடு இந்த வரிகளை பாடுவோம். அன்பரும் நீங்கதா, நண்பரும் நீங்கதா, அன்பரும் நீங்கதா, நண்பரும் நீங்கதா, ஆற்றுகின்ற தெய்வமும் நீங்கதா, என்னை ஆற்றுகின்ற தெய்வமும் நீங்கதா, என்னை ஆற்றுகின்ற தெய்வமும் நீங்கதா. கரங்களை உயர்த்தி பாடணும், ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை ஆராதனை ஆராதனை. சேர்ந்து
சேர்ந்து சேர்ந்து ஆராதனை 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 இயேசுவே. கரங்களை மீறி உயர்த்துக்கு மக்களே, கரங்களை மீறி உயர்த்தி அப்படியே கண்களை மூடுக்கு மக்களே, கண்களை மூடுக்கு மக்களே, கண்களை படி இந்த ஆண்டவர்கிட்ட விசுவாச நம்பிக்கையோடு நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை மௌனமா இதோ எடுத்துரைப்போமா, வாய்விட்டு கேட்போமா, வாய்விட்டு கேட்போமா. அற்புதங்களை அதிசயங்களை செய்யக்கூடிய தேவன் இதோ. கரங்களை மேலே உயர்த்தி ஏசப்பா ஏசு சுவாமி இதை பாருங்கய்யா, என்னை ஆசிர்வதிங்க ஆண்டவரே, இரக்கமாயிருப்பாப்பா. புதிய ஆண்டுல உண்மை தேடி வந்திருக்க ஆண்டவரே, என் முகத்தை பாருங்கய்யா, என்னுடைய எண்ணங்களை பாருங்கப்பா, என்னுடைய மனசை பாருங்கப்பா, என் உடல் சூழ்நிலையை பாருங்க, என் உடல் சோர்வை பாருங்க. நம்பிக்கையோடு வந்திருக்கிறப்பா, என்னை இதோ இரக்கமாயிரு ஆண்டவரே என்று ஆண்டவர்கிட்ட ஒப்ப கொடுப்போம். அப்பா இந்த புதிய வருஷத்துல நிறைய எதிர்பார்ப்போடும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஜெபத்தோடும் நான் வந்திருக்கிறப்பா, என்னை ஆசிர்வதிங்க ஆண்டவரே, நல்லது நடக்கிற ஆண்டவரே, ஏதோ நல்லது நடக்கிற ஆண்டவரே. இந்த வழிபாட்டில் பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா நபர்களுடைய கருத்துக்களை விண்ணப்பங்களுடைய பாதத்தில் ஒப்ப கொடுக்கிறோம். எத்தனை ஏதோ கட்டி இருக்கு என்று சொல்கிறார்கள் தலையில, அதெல்லாம் பரிபூர்ண சுகுணலமும் பெறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இது யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்தை தேடி வந்திருக்கின்றார்களோ, தேடி வந்திருக்கக்கூடிய அத்தனை நபர்களையும், ஏதோ குழந்தை செல்வ தேடி வந்திருக்கக்கூடிய நபர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். டிசம்பர் முதல்ல பங்கேற்க இருக்கிறார்கள், அதுவும் அவர்களுக்கெல்லாம் குழந்தை செல்வத்தை கொடுத்து அடுத்த ஆண்டு இதே நாளில் ஒரு அருமையான அற்புதமான குழந்தை செல்வத்தோடு இங்கே வரக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஆளாக ஜெபிக்கிறோம்ப்பா. இதுவும் திருமண தடை நீக்க வேண்டும், திருமண காரியங்கள் நடக்க வேண்டும். இதுவும் அறியல் போட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல முறையிலே வெற்றி பெற வேண்டும். இதுவும் என் பிள்ளைகள் நல்ல முறையிலே படிக்க வேண்டும். கடவுள் மனைவி நாங்கள் ஒற்றுமையோடு சமாதானத்தோடு வாழ வேண்டும். தொழில் முன்னேற்றத்தை தாங்கப்பா, விவசாயத்தை ஆசிர்வதிங்கப்பா, ஆடு மாடுகளை ஆசிர்வதிங்க ஆண்டவரே. இது போகும்போது வரும்போதும் எங்களை பாதுகாத்து விட்டுங்க ஆண்டவரே. நிறைய ஏமாற்று போய்விட்டோம், ஏமாற்றி விட்டார்கள் அப்பா, மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறோம். அத்தனை இருந்து நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு கூடிய வாழக்கூடிய வல்லமையை கொடுக்கப்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. குடும்பத்தில் சமாதத்தை தாங்கப்பா, என் பிள்ளைங்க 10th 12th 11th படிக்கிறாங்க, அந்த படிக்கக்கூடிய பிள்ளைகளே ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் ஒழுக்க நிறைகள் வாழ வேண்டும், ஏதோ பெற்றோருக்கு வந்து பிள்ளைகளாக வாழ வேண்டும், நல்ல நண்பர்களோடு பழக வேண்டும். அப்படிப்பட்ட வல்லமையை தாங்க ஆண்டவரே. அப்பா இறங்கி வாங்கப்பா, நற்கனை ஆண்டவரே. எங்களுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய நபர்களே, குடும்பத்தில் பலதரப்பட்ட இன்னர்கள் இடர்பாடுகள் சிக்கல் பிரச்சனை கடன் சுமை, ஒரு புரிதல் இல்லை, அறிதல் இல்லை, எப்ப பார்த்தாலும் கோபம் சலசலப்பு சங்கடம், பிள்ளைகள் சரியில்லை, பிள்ளைகள் வழிந்தபடி போய்விட்டார்கள், ஒழுக்க நீரில் வாழவில்லை, ஏகப்பட்ட சிக்கலோடு சிரமத்தோடு நம்பிக்கையோடு வந்திருக்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இறங்கி வாங்க ஆண்டவரே என்று கேளுங்க மக்களே, நம்பிக்கையோடு கேளுங்க மக்களே, நம்பிக்கையோடு கேளுங்க மக்களே. அடுத்த முறை ஆலயத்தில் வருகின்ற போது நான் சாட்சியா வருவேன், நான் சாட்சியா வருவேன். அடுத்த முறை இந்த ஆலயத்தை வருகின்ற போது நன்றி செலுத்தக்கூடிய நபராக வருவேன். கேளுங்க மக்களே, நம்பிக்கையோடு கேளுங்க. தேவன் இந்த நாளிலே உங்கள் மேல் இரக்கமாக இருக்கிறார், பெற்றுக்குடமாக்கி கொண்டிருக்கிறார், உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார், தைரியத்தை கொடுக்கிறார், வல்லமையை கொடுக்கிறார், ஆற்றலை கொடுக்கிறார், திடப்படுத்துகிறார், நல்ல உடனத்தை கொடுத்து ஆசீர்வாதமா நிரப்புகிறார். கேளுங்க மக்களே, கேளுங்க மக்களே. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை விடுதலை கிடைக்கிறது, இந்த பணம் கிடைக்கிறோம், இந்த பணம் கிடைக்கிறோம். பணத்தினாலதான் நிறைய பிரச்சனை, நம்பி கொடுத்தேன் பணம் திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்பா இந்த காரியத்தை, இந்த விவசாயத்தை, இந்த தொழில் முன்னேற்றத்தை, இந்த பிசினஸ் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நிறைந்த ஊதியத்தை என் வீட்டுக்காருக்கு, என் பிள்ளைகளுக்கு தாங்க ஏசப்பா. வேலைக்கு பயங்கரமா கஷ்டமா இருக்கு, போராட்டமா இருக்குது, இது வேலையை விட்டு நிப்பாட்டிடுவாங்க என்ற ஒரு பயம். அப்பா இந்த சூழ்நிலைகளாம் மாறணும். ஒப்ப கொடுக்க மக்களே, தேவையில்லாத கணவர் மனைவிக்கு பிரச்சனை, மாமியா மருமகளுக்கு பிரச்சனை, அப்பா அத்தனை இருந்து விடுதலை தாங்கப்பா. ரெண்டு கரங்களை நல்லா உயர்த்தி இந்த ஆண்டினுடைய முதல் ஆசீர்வாதத்தை நாம் பெறும்படிக்காய் ஆண்டவரே. பரிசுத்த கன்னிமரியானுடைய பரிந்துரை இந்த நேரம் என்னோடு இருக்கட்டும், ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி ரெண்டு கரங்களை நல்ல முழுசா உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நாம் ஆராதிப்போம், மகிமை செய்வோம். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும்
எம்மை ஆசீர்வதியும் சேர்ந்து பாடட்டும் ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும்